ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய அண்ணாத்த படம் இப்போ தேட்டரில் அவங்களே டூட் போட்டு கலக்கியிருக்காங்க. 50வது நாள் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு செம்ம மாசாக இருக்குங்க. எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கும்பகோணம், இவங்கெல்லாம் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னும் என்னென்ன தேட்டரில் வருதோ கண்டிப்பாக அதை நான் வீடியோ பதிவு போடுறேன். இப்போ இதை மட்டும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இங்கே பாரு கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், நம்ம தஞ்சாவூர் ஜிவி ஸ்டுடியோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அண்ணாத்த சக்ஸஸ்ஃபுல் 15th டே அப்படின்னு சொல்லிட்டு டுடே 15th டே கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈக்குவல் டு சில்வர் ஜூப்ளி அப்படின்னும், கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னும். அதாவது ஹேட்டர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ எப்படிலாம் சொன்னாங்க அப்படின்றது எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் தலைவரை பர்சனலாகவே அட்டாக் பண்ணாங்க, அதுவும் தெரியும். இந்த படத்துக்கு மட்டும் எல்லோரும் குறி வச்சு தாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ட்ராக்கர்ஸுங்கள்லாம் வந்து காசு வாங்கிட்டு என்னென்னலாம் கதை விட்டாங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங், அதாவது வெள்ளம், அட்ட மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி எல்லோரும், அதாவது யாருமே வெளியே வர முடியாத தருணத்துலேயும் இந்த படம் ஓடி இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகும் கூட இன்றைக்கி 50 நாளை அச்சீவ் பண்ணுதுன்னா எவ்வளோ ஒரு தெரியுமாஸ். இந்த மேஜிக்கு நம்ம தலைவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதில் திரும்ப ஒரு முறை சாதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் அருணா அந்த தேட்டரில் 3 ஷோ ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலஸ் அந்த இதில் வந்து 4 ஷோ ஓட்டுறாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் வந்து 2 ஷோ, அது ஜிவி ஸ்டுடியோ ஆல்ரெடி அவங்க நம்ம நினச்சிருந்தோம். இப்போ பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து இப்போ 50 நாள் கொண்டாட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் எம்எஸ்எம் அவங்க வந்து சினிமாஸ் 4 ஷோ ஓட்டுறாங்க. பாருங்கள், இன்னும் தெரியுமாசாக தெரிக்க விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தலைவருடைய படம். எவ்வளவோ ஹேட்டர்ஸ்கள் எவ்வளோ போராட்டங்கள் நடத்துனாங்க, ஆனால் பொதுமக்கள் அவங்க மூஞ்சில் சாணி அள்ளி பூசிட்டு நம்ம தலைவர் படத்தை வெறித்தனமாக கொண்டாடினாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னமும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், 50வது நாளையும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிறகும் கொண்டாடுறாங்கன்னா எவ்வளோ ஒரு மாஸ் அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹேட்டர்ஸ் என்னென்னலாம் பரப்புனாங்க, அதாவது ஸ்டோரி நல்லா இல்லை, காப்பி, படம் நல்லா இல்லை, ஃப்ளாப்பு, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதாவது இந்த கூட்டம் என்ன தெரியுங்களா, இப்போ எல்லோரும் வந்து ரஜினி ரசிகர்ன்ற போர்வையில் இந்த டைரக்டரு அந்த டைரக்டரு அந்த இந்தமாரி ஸ்டோரி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம தலைவர் நடித்தா மட்டும் போதும், நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அப்படி எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், அப்படி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த வெற்றியை. இவ்வளோ நெகட்டிவையும் தாண்டி நம்ம தலைவருடைய படத்தை கொண்டாடி வெற்றி திரைப்படமாக மாற்றியிருக்காங்க நம்ம மக்கள். திரையிட்ட நாள் முதலாக விமர்சன புயல்களை வீசிய இந்த ஹேட்டர்ஸுக்கு சாதனை புயலாக வீச வைத்த என் தங்கங்கள், என் சொந்தங்கள், என் தலைவரின் சொந்தங்களுக்கு இந்த தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொன்னால் மிகையாகாது. யாரெல்லாம் நம்ம தலைவருடைய அந்த அண்ணாத்த படத்துடைய 50வது நாளில் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத, எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படின்றத, உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது, இன்றைக்கி மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.